ஈரோட்ல வில்லேஜ் இன் ரெஸ்டாரன்ட் 200 ரூபீஸ் தராங்க மத்தியானம் வந்து 300 ரூபீஸ் புக் பண்றவங்களுக்கு தயவு செய்து அந்த ஆன்லைன்ல புக் பண்றது இல்ல மொபைல்லயும் பண்றது இல்ல நேர்ல வந்து தான் பண்றோம் ஹாய் ஹலோ फ्रेंड्स நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கறோம்னா ஈரோட்ல வில்லேஜ் இன் ரெஸ்டாரன்ட் னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க ஹோட்டல் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் பக்கம் ஆச்சு இப்போ இன்னோகிரேஷன் ஆஃபர் னு 700 ரூபீஸ் ஆனது 200 ரூபீஸ் க்கு தராங்க மத்தியானம் வந்து 300 ரூபீஸ் இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க கூகுள் மேப் லொகேஷன் நான் உங்களுக்கு கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தரேன் இங்க கால் பண்ணி ப்ரீ புக் பண்ணிட்டு வரணும் ப்ரீ புக் பண்ணி வந்தாலும் இங்க டோக்கன் சிஸ்டம் தான் வந்து யார் ஃபர்ஸ்ட் பிரியர் வராங்களோ அவங்களுக்கு தான் தருவாங்க நாங்க போயும்போது சம கூட்டம் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்க பண்ணிட்டோம் இருந்தாலும் நாங்க போன டே சண்டேனால சம ரஷ்ஷா இருந்துச்சு சோ நாங்க ஒரு 1/2 hour பக்கம் வெயிட் பண்ணோம் இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லாட் டைம்ல தந்துறாங்க அப்புறம் ஒரு பிளேஸ் உங்களுக்கு அலோகேட் பண்ணி ஒரு டோக்கன் சிஸ்டம் மாதிரி தான் கொண்டு போய் இருந்தாங்க ப்ரீ புக் பண்ணாலுமே அங்க போய் டோக்கன் சிஸ்டம் தான் பொரியல் மட்டன் சிக்கன் தலக்கறி வாத்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன் பாயசங்களா தயிர் பச்சடி பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு தயிர் தயிர் சூப் ஓகே என்ன சூப்னா மாட்டுக்கால் சூப் லெக் பீஸ் மீன் இது போக நீங்க ஒயிட் ரைஸ் தருவீங்க ஓகேனா சோ फ्रेंड्स எல்லாம் வந்திருச்சு 20 ஐட்டத்துல 19 ஐட்டம் வந்திருச்சு உன ஒயிட் ரைஸ் மட்டும் தான் வரல சோ இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு சொல்லலாம் பிரியாணி குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது இந்த இல்ல பாதி கப் தான் இருக்குது 200 க்கு அவ்வளவு தர முடியும் சரி 300 இப்போ இன்னைக்கு அப்புறம் இன்னைக்கு ரஷ் வர இவங்க அன்எக்ஸ்பெக்டட் நினைச்சிருப்பாங்க சரி பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து சொல்லலாம் Not bad. நல்ல காரமா தான் இருக்கு. மூளையோட சைஸ் பாருங்க. சோ फ्रेंड्स இன்னைக்கு பிரியாணியும் ரைஸும் அன்லிமிட்டெட். மீதி இந்த மெயின் இதெல்லாம் மெயின் கோர்ஸ்ல வந்து லிமிட்டெட். मीन सूपर मीन लेवल कार अधिक नाटकोली वाटर डिफ्रेंस பலாப்பழம் ஐஸ்கிரீம் டிஃப்ரெண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன் ஒரு பலாப்பழம் ஃப்ளேவரே தெரியுது உள்ளுக்குள்ள அந்த கொட்டையோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது
நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, நல்ல ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இது எங்களால் எவ்வளோ தூரம் நாங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். வந்து பாருங்கள், எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நைட் இருக்குது, பகலுக்கு இருக்குது. இன்னும் இந்த ஒரு ஒன் வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மந்த் ஃபுல்லாக இந்த ஆஃபர் கொடுக்கலாங்கிறது பேசிகிட்ருக்கோம். கம்பல்சரி அதுபடி ஏதாச்சும் ஓகே அப்படின்னா நாங்கள் அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம். கம்பல்சரி புக் பண்ணணும். நம்பர்ஸ் இருக்குது, அதை அவைலபிள் பார்த்து நம்பரை பார்த்து கால் பண்ணுங்கள். கம்பல்சரி ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுக்குறோம். பாதி பேத்துக்கு என்னால் கொடுக்க முடியல, அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி. புக் பண்ணுறவங்களுக்கு தயவு செய்து அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறதில்லை, மொபைல்லேயும் பண்ணுறதில்லை, நேரில் வந்து தான் பண்ணுறோம். அதை ஒரு சிலர் சங்கடமாக நினச்சிக்கிறாங்க. எதுக்காகனா நேரில் வந்தால் தான் நாங்கள் கூப்பன் கொடுப்போம், அந்த கூப்பனை வச்சு தான் நாங்கள் இங்கே சப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஃபுட்டு விஷயில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் சரி உள்ளே சமைக்கிறாங்க. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட்டோமோ அதை எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட்டோ இப்போ சாப்பிட்டவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஒன் வீக்கில் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அடுத்த ரெண்டு வாரத்துக்குமே புக்கிங் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ வாங்க, எந்த அளவுக்கு நாங்கள் கேப் இருக்கோ அந்த கேப்பில் வந்து நாங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக வரவங்களை வந்து நாங்கள் வெயிட் பண்ண வைக்க மாட்டோம், வரவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து சர்வீஸ் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட்டு வந்தாச்சு. 300 ருபீஸுக்கு இவங்களால எப்படி குவாலிட்டியாக தர முடியும், எந்த அளவுக்கு குவான்டி இருக்குன்னு எனக்கு மிகப்பெரிய ஒரு டவுட்டில் போயிருந்தேன். பட் பார்த்தா இன்னைக்கு 200 தான் சொன்னாங்க, 300 வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் போய் பார்த்து எல்லாமே 20 dishes எல்லாமே வச்சுட்டாங்க. பட் குவான்டிட்டி 200 எப்படி தர முடியுமோ அவ்வளோதான் தந்தாங்க. பட் ஆனால் குவாலிட்டிலாம் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. நான் சாப்பிட்டு பார்த்ததுலேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூலையில் அந்த ஸ்மெல்லும் கூட வரல, அதை வந்து அவ்வளோ குவாலிட்டியாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈரோட் சைடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குது. கீர்த்தி விலாக்ஸும் சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாக் விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீர்த்தி விலாக்ஸோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்குறேன், அவங்களோட யூடியூபோட லிங்க்கு, அவங்களோட வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.